ஹாய் ஹலோ வணக்கம் டூரிங் சினிமாஸ் வியூவர்ஸ், நான் உங்கள் ஐஸ்வர்யா ரகுபதி அண்ட் ஏஞ்சலின். சக்தி சவுந்தர் ராஜன் டைரக்ஷன்ல, டிஇமான் மியூசிக்ல, ஆர்யா நடிப்புல வெளியாயிருக்க கேப்டன் படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்னமோ நடந்திருக்கு. இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்ச எந்த ஸ்பீஷிஸோட பயாலஜிக்கல் பேட்டர்னும் இல்லாத ஒரு க்ரீச்சர். கேப்டன் படத்தோட கதையை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஆர்யா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர், இவங்க வந்து மிலிட்ரியில ஆஃபீஸர்ஸா இருக்காங்க. அதுல கேப்டன் தான் வந்து ஆர்யா. ஸோ அவங்க வந்து நார்த் சைடில் இருக்கக்கூடிய பார்டரில் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அவங்க இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு காடு பகுதி, செக்டார் 42 அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்து யார் உள்ளே போனாலுமே, மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் யார் உள்ளே போனாலுமே அவங்க வந்து திரும்பி வெளில வர மாட்டேங்கிறாங்க. அவங்களே வந்து சுட்டுட்டு செத்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே என்ன நடக்குது அப்படின்றதே ரொம்ப மர்மமாக இருக்குது. அந்த சமயத்தில் தான் ஆர்யாவும் அவங்களோட ட்ரூப்பும் வந்து உள்ளே போகிறாங்க. அண்ட் அதுலேயும் வந்துட்டு ஒருத்தர் அதே மாதிரி ஆர்யாவையும் சுட்டுட்டு தன்னும் சுட்டுட்டு செத்துடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி மாதிரி வச்சு கேட்குறாங்க. இப்போ ஆர்யா வந்து அவர் மேலே தப்பில்லை, என்னோட டீமை வந்து நான் தான் ப்ராப்பராக வந்து கைட் பண்ணியிருக்கணும்னு சொல்லி அந்த பழைய இவரே ஏற்றுட்டு ஒரு வருஷம் கிட்டத்தட்ட எல்லா ஒர்க்லேருந்தும் ரிலீவ் ஆகியிருக்காரு. வேறு பனிஷ்மெண்ட் மாதிரி வேறு ஒரு ஜாப் வந்து அவருக்கு கொடுத்துட்றாங்க. அந்த சமயத்தில் தான் ஒரு வருஷத்துக்கு அப்புறமா சிம்ரன் வந்து அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க வந்து ஒரு சயின்டிஸ்ட், ரிசர்ச் பண்ணுறதுக்காக வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பகுதிக்கு நான் போய் ரிசர்ச் பண்ண போறேன், உள்ள வந்து மனுஷங்க நடமாட்டம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல, ஏதோ ஒரு அமானுஷமான ஒரு விஷயம் இருக்கு, என்ன ஏலியன் கூட வச்சுக்கலாம், அது மாதிரியான உருவங்கள் வந்து உள்ள இருக்கிற மாதிரியான ஒரு எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு, அதை வந்து ரிசர்ச் பண்ணணும், இதுக்கு நீங்க தான் சரியான டீமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆரியன் டீம் வந்து உள்ள கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறமா சிம்ரன் எதுக்காக வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு அங்கே வராங்க, அவங்களுக்கு அதில் என்ன தேவை இருக்குது, அதுக்கப்புறம் அந்த ஏலியனை வந்து அழிச்சாங்களா இல்லையா, அண்ட் அதுக்கு முன்னாடி இவங்க சொன்ன மாதிரி அவங்க ஃப்ரெண்டு வேறு அவரே சுட்டுட்டு செத்து போயிருக்காரு, எதுக்கு வந்து அவர் தன்னைத்தானே சுட்டுட்டு செத்து போகிறாரு, உள்ளே என்ன நடக்குது அப்படின்றதான் படத்தோட மீதி கதையாக இருக்குது. சக்தி சவுந்தரராஜன் பற்றி பார்த்தாலே அவருடைய பழைய படங்களான நாய்கள் சாக்கிரதை, டிக் டிக் டிக், மிருதன், அதுக்கப்புறம் அந்த கடைசியா டெடி, எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் கான்செப்டில் இருக்கும். அதே மாதிரி கேப்டனும் வந்துட்டு ஒரு புதுவிதமான கான்செப்ட் தான் சொல்லணும் நம்ம தமிழ் சினிமாவுக்கு. ஸோ பெரும்பாலும் நம்ம தமிழ் ரசிகர்கள் நிறைய பேர் இந்த ஹாலிவுட் படங்கள்லாம் வந்து ஏகப்பட்ட பேர் இப்போ வந்து பார்க்குறாங்க. முக்கியமாக ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்குமே ப்ரிடேட்டர் மாதிரி இருக்குது, ஸோ அப்போ அதே மாதிரியான ஒரு கான்செப்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ரசிகர்கள்கிட்ட இருந்துச்சு. பட் இப்போ நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் பிரச்சனை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தமிழுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த ஏலியன் சொல்லாமல் இல்லை ஜந்து சொல்லாமல் அப்படின்னு தெரியல, அந்த ப்ரிடேட்டர்னு கூட சொல்லிக்கலாம், அது மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த விஎஃப்எக்ஸோ ஜிஎஃப்எக்ஸோ அதை பார்க்கும்போது வந்து என்ன இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, வா பர்ஃபெக்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜாக எடுத்திருக்காங்க, அவங்களால முடிஞ்ச முயற்சியை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. புது முயற்சியில் வந்துட்டு ஓரளவுக்கு டீசெண்டாக காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் படத்தோட கதையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டியூரேஷன் கம்மி, அதனால் ரொம்ப போர் அடிக்கல, ஸ்க்ரீன் பிளேயும் வந்து வள வள வளன்னு இல்லை, எது வேணுமோ அப்படின்றது ரொம்ப கிளியராக முடிவு பண்ணி எடுத்திருக்காங்க. அண்ட் வந்து இது மாதிரியான ஒரு கதை அப்படின்னும் போது ஒரு ஹீரோயின் அப்படின்றவங்க படத்துக்கு தேவையப்பட மாட்டாங்க, அதையும் வந்து கரெக்டாக உணர்ந்திருக்கக்கூடிய டேரக்டர் ஐஸ்வர்யா லக்ஷ்மி தான் வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களையுமே வந்து ஒரு 10 நிமிஷம் தான், ஆரம்பத்தில் ஒரு 10 நிமிஷம், அப்புறம் கடைசியாக ஒரு இடத்துல வந்து லிங்க் பண்ணுவார், அதை யாருமே வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஸோ கிளைமேக்ஸில் ஒரு 5 நிமிஷம் அவ்வளோதான் அவங்களோட போர்ஷன்ஸையும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மாதிரியான கான்செப்டில் உட்காந்து அவங்க லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது உள்ள வந்து நம்மளுக்கு பொறுமை இருக்காது பார்க்குறதுக்கு, அதையும் டேரக்டர் கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்காரு. சிம்ரன், பேட்டை, ராக்கெட்டு இந்த மாதிரி படங்களை நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் இந்த படத்தில் பார்க்கும்பொழுது அவங்க நடை உடை பாவனை, அந்த ட்ரெஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து 90s சிம்ரனை வந்து கண் முன்னாடி கொண்டு வந்த மாதிரி தான் இருந்து, அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஏற்ற கதாபாத்திரம், ஒரு சயின்டிஸ்ட்ன்ற கதாபாத்திரம் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்கள வச்சு ஒரு ட்விஸ்ட் வந்துட்டு வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. அது பார்க்கும்பொழுது, படம் பார்க்கும்பொழுது எல்லாராலும் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணக்கூடியதாக தான் இருந்ததுன்னு சொல்லணும். ஆமாம், ஆக்சுவலி இப்போ சிம்ரன் அப்படின்னும் போது அவங்களோட கேரக்டர்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, பட் ஒரு லைன் ஒன்று காமிப்பாங்க, ஆக்சுவலி வந்து ஒரு சயின்டிஸ்டாக இருக்காங்க பட் இதுக்காக இந்த வேலையை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கூட ஒருத்தர் காமிப்பாங்க. அதை பார்க்க வந்து எதுக்கு இது தேவையா அந்த கதைக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு நெருடல் வந்து எனக்கு ஏற்பட்டுச்சு. என் படத்தோட கதாநாயகன் ஆர்யா பத்தி சொல்லணும். ஸோ ஆர்யா நம்ம வந்து ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக், அதுக்கேற்ற மாதிரி ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் அப்படின்னும் போது ஜம்முன்னு அந்த கேரக்டராகவே வந்து தெரிஞ்சிருந்தாரு. அவர்னு மட்டும் இல்லை, அவர் கூட இருந்த 4 ஃப்ரெண்ட்ஸுமே, காவ்யா ஷெட்டி, அதுக்கப்புறம் ஹரிஷ் உத்தமன், கோகுல்நாத் அண்ட் பரத்ராஜ், இவங்க 4 பேருமே வந்து மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் மாதிரியானவே ஒரு லுக்லேயே இருந்தாங்க. நார்மலான ஒரு பீப்புள் மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, அவ்வளோ ஃபிட்டாக வந்து மாற்றி கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்தது, அவங்களோட ஆக்டிங் வந்து
ரொம்பவே சூப்பரா அமைஞ்சிருந்தது. ஒரு படம்னாலே நிறைய நிறைய குறை அதெல்லாம் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த படத்துல என்ன கொஞ்சம் குறைவா இருந்ததுன்னா, பிஸ்டல் அதுக்கப்புறம் ஷார்ட் கன் அதெல்லாம் வச்சு அந்த ஜந்து சொல்றோம்ல, அதை வந்து சுடும்பொழுது அதுக்கு ஒண்ணுமே ஆகாது, அதெல்லாம் தட்டி விட்டுட்டு ஓடிட்டு இருக்கும். ஆனா ஆர்யா கையில மாட்டும் போது அதை வந்து தூக்கி விசிறி அடிச்சோடனே அப்படியே பறந்து போய் விழும். ஸோ அந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் வந்துட்டு ஒரு மாதிரி டிஃபரெண்டா தான் இருந்தது. ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்து நீங்க படத்தை பார்த்துட்டு வரலாம்.